ஆய் மக்களே, ஒரு வழியா தேர்தல் திருவிழா நடந்து முடிஞ்சிருச்சு. ஒன்னு ரெண்டு நாள்ல வர வேண்டிய தேர்தல் முடிவுகள் இப்போ ஒரு மாசம் தள்ளி தான் வரப்போதும். ஒருவேளை எப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, தாண்டா தெரியுதுங்க ஊழல் புன்னகை. தேர்தல் நல்லபடியா முடிஞ்சான்னு எனக்கு தெரியாது, ஆனா தேர்தல் என்னென்ன காமெடி எல்லாம் நடந்துச்சுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதை பத்தி தான் இந்த வீடியோ. நம்ம ஷோ பேர் 420. நான் உங்க மதுர மைக்கேல். ஐஜேகேனு ஒரு கட்சி, அந்த கட்சியில பெரியசாமின்னு ஒரு வேட்பாளர் வேற, போற இடத்துல ஒரு பயலும் கண்டுக்கல. அதனால அட்டென்ஷன் சீக்கிங்காக இவர் என்ன வேலை பார்த்திருக்காரு பாருங்களேன். ஜும்பாரே ஜும்பாரே ஜும்பக ஜும்பா, ஜும்பாரே ஜும்பாரே ஜும்பக ஜும்பா, ஜும்பாரே ஜும்பாரே ஜும்பக ஜும்பா. ஐயா பெரியசாமி ஐயா, நல்ல வேலை தமிழ்நாட்டுல நின்னீங்க, யோகி கூட சேர்ந்து யூபியில நின்றுதீங்க, மாடு மேய்ச்சு மானம் போயிருந்திருக்கும். வினோதமான விந்தையான சம்பவங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. திருத்தணி திமுக வேட்பாளர் ஜெயிக்கணும்னே அவருடைய உடன் பிறப்புகள்லாம் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? நல்லா வரிசையில் நின்று முட்டி போண்டு முருகா முருகான்னு திருத்தணி படிக்கட்டுல வேண்டுதல் நடத்தி இருக்கிறாங்க. அதாவது டோக்கன்ல பல விதங்கள் இருக்கு, சைக்கிள் டோக்கன், சாப்பாடு டோக்கன், ஏன் சரக்கு டோக்கன் கூட இருக்கு. ஆனா இந்த டோக்கனை வச்சு புரட்சி பண்ண கட்சி தான் நம்ம அமமுக. ஆர்கே நகர்ல 20 டோக்கனை கொடுத்து பல பேர் தலையில மிளகா அரைச்சு ஜெயிச்சிட்டாங்க. இதே ஃபார்முலாவை அப்படியே பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து எங்க அப்ளை பண்ணிருக்காங்கன்னா கும்பகோணத்துல. நம்ம குக்கர் பாய்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா வீடு வீடா தெரு தெருவா போய் ஒரு டோக்கனை கொடுத்து, இந்த டோக்கனை கொண்டு போய் பக்கத்துல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்கள்லாம் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு கூவி கொடுத்துட்டாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா இந்த டோக்கன் கொடுத்தது அந்த கடைக்காரியே தெரியாது. இதோட உச்சபட்ச சிறப்பு என்னன்னு தெரியுமோ, அந்த கணக்காரு தாய் கழகமான அதிமுக சேர்ந்தவர். இப்ப புரியுதா? லட்டுல வச்சே நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சே செம்ம டெக்னிக்ல ஓட்டுக்கு காசு கொடுத்த மாதிரி ஆச்சு, எதிர்கட்சியா பழி வாங்கின மாதிரி ஆச்சு. எலெக்ஷன் வந்தாலே நம்ம கேண்டிடேட்ஸ் குழந்தையா மாறிடுறாங்க. ஒரு மனுஷன் பதவிக்காக எவ்வளவு தூரம் இறங்கலாம்? என்னென்ன சொல்றாங்க பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க. வணக்கங்க, நான் உங்க விஜயபாஸ்கர் பேசுறேங்க. 6 ஏப்ரல் நீங்க வாக்களிக்க வேண்டிய, எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டிய நல்ல நாளுங்க. பிராளிமலை பூமி தாங்க நான் கும்பிடுற சாமி, பிராளிமலை மக்கள் தாங்க என்னோட உறவு. உங்களுக்கு உழைக்கிறதுக்காக மட்டும்தாங்க இந்த உசுறு. மெழுகுவர்த்தியா உங்களுக்காக உருகி உருகி நான் உழைச்சிட்டு இருக்கேங்க. கஜா கொரோனா இது மட்டும் இல்லைங்க, இனி எந்த கஷ்டமும் உங்களுக்கு வரவிடாம ஒரு பாதுகாப்பு அரணா நான் உங்களோட எப்பவுமே இருப்பேங்க. உங்களுக்காக உழைப்பதையே பெருமையாக கருதுகிற உங்கள் சகோதரன் பழனியப்பனுக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள் என்று உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். எனவே நீங்கள்லாம் இந்த முறை என்னை கைவிட்டு விடாதீர்கள். எல்லாம் இழந்து உங்கள் பாதத்தில் கிடக்கிற என்னை தயவு செய்து கைவிடாமல் இந்த ஒரு முறை காப்பாற்று. மக்கள் நீதி மையத்தின் புரட்சி தலைவி ஸ்டார் கேண்டிடேட் பத்மப்ரியா அக்கா மதுரவாயல் தொகுதியில நிக்கிறாங்க. ஆனா அக்கா எங்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்தாங்க தெரியுமா? எல்லை கடந்து போய் பூந்தமணி எல்லாம் கொடுத்து ஓடிபோடு கெஞ்சிருக்கிறாங்க. அக்கா அவங்களே நினைச்சாலும் உங்களுக்கு ஓட்டு போட முடியாது. ஏடா மதுரவாயல் வேற தொகுதி, பூந்தமல்லி வேற தொகுதி. ஏடும்னா நம்ம குக்கர் வச்சுட்டு ஒரு 2 வாரம் டியூஷன் போகும். இது என்ன? ஆஃப் கோர்ஸ் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஊதுவத்தி. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? சாமி கும்பிடுதான். வணக்கங்க, நான் தாங்க மதுரை மைக்கேல் பேசுறேங்க. இந்த ஜெயிலு தாங்க என்னோட கோயில், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள்லாம் தாங்க என்னோட சாமி. உங்களுக்காக குல்ஃபீஸ் மாதிரி உருகி உருகி கண்டென்ட் எடுக்கிறேங்க. என் வாழ்க்கையில் என்னுடைய மொபைல் டேட்டா மொத்தத்தையும் நியூஸ் எடுக்கிறக்கா மட்டும்தாங்க பயன்படுத்துகிறேன். இந்த வீடியோ ஒழுங்காக போனால் தாங்க இந்த ஜெயிலில் எனக்கு சோறு போடுவாங்க. அதனால தயவு செஞ்சு ஹலோ தமிழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.